ஹலோ கைஸ் நான் தான் விஷாலம் நான் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மாமி போங்க ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3:30 நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருந்தேன் எப்போவுமே இந்த ஸ்டுடியோவில் வள்ளியூரில் தான் ஒரு இடத்துல தான் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணி தராங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா என் ஃபோட்டோ அப்புறம் பாப்பா ரெண்டு பேர் ஃபோட்டோ தம்பி ஃபோட்டோ அப்புறம் வீட்டுக்கு போய் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா வீட்டுக்கு போய் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்கியாச்சு இது ரேட் எவ்வளோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம் நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வள்ளியூர் போயிட்டு வந்தோம் அம்மாவுக்கு வேலை செஞ்ச சம்பளம் ஏறுதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி இன்றைக்கி நமக்கு ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா பேங்க் போயிட்டு வந்தோம் ஆனால் சம்பளம் ஏறலை சரி அப்புறம் நாங்கள் பேங்க் போயிட்டு அப்புறம் பேக்கரி போய் டீ சாப்பிட்டா தான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீயும் ஒரு கேக்கும் சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்டேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு டீயும் ஒரு வெஜ் பப்ஸும் ஒன்று சாப்பிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கு என் ஃபோட்டோ அப்புறம் என் மருமாவின் ஃபோட்டோவும் மருமாவை ஃபோட்டோ ரெண்டு பேர் ஃபோட்டோவும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஸோ இதுதான் அந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஸோ இது எவ்வளோ ரேட் அப்படின்னா கரெக்டாக 300 இது எங்கே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சோனு ஸ்டுடியோ அப்படின்னு வள்ளியூரில் ஒரு ஸ்டுடியோ இருக்குது ஸோ அங்கே தான் இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா இவங்களோட நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் பார்த்துருக்கிறேன் அப்புறம் இவங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்னொரு ஃபோட்டோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்த்திங்கன்னா மெமரி சேர்க்கறது ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே என்ன ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி இப்போ ரீசெண்டாக ஃபாலோ பண்ணாலும் சரி எனக்கு நல்லா பிடிக்கும் ஏன்னா வாழ்கிற காலங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் அதை ஒரு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் ஒரு ஒன் ஹவர் ஒரு டே நம்ம எவ்வளோக்குள்ள நம்ம கடந்து போகிறோமோ அது அவ்வளோக்கு நம்ம நிறைய மெமரிஸ் ஆக்கணும் பணம் இந்த தான் சம்பாதிச்சு அடுத்தணுமா அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டீ போட்டுருக்காங்க அம்மா இந்த ஃப்ரேம் எப்படி இருந்துட்டு சொல்லி கம்மன் வாங்க எங்கள் ராஃபி குட்டி பாருங்கள் எங்கே இருக்காண்டு ராஃபி குட்டி எங்கள் பாப்பா குட்டி எங்கள் என் தம்பி சொன்னா பார்த்தீங்களா இது நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நான் எங்கே வச்சு எடுத்தோம் அப்படின்னா நாங்கள் ஃபெஸ்டிவல் எங்கள் அக்கா வர 9 திருவிழாவோட நாங்கள் எடுத்தோம் அப்புறம் ராஃபி குட்டி பிரதிலேக்கு எடுத்த ஃபோட்டோ ஸோ அந்த ஃபோட்டோ நல்லா இருந்ததுனால ராஃபி குட்டி மேலே நாங்கள் இது மூணு வருது பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு ராஃபி குட்டி தான் எங்கள் எல்லாத்துக்கும் தலைவி இது எங்கள் கட்சி தலைவி தலைவர் எல்லாமே ராஃபி குட்டி பற்றிலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது வேணா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி சூப்பராக இருந்தது எனக்கு இம்மா உனக்கு எப்படி இருக்குது நல்லா இந்த டிசைனிங் பாருங்களா ஆண்டு எல்லாமே ஃப்ரேமோட இது நல்லா இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கவிதை மாதிரி ஒன்று இது பண்ணுறேன் சார் நம்ம ஒரு கவிதை மாதிரி போட்டுருவோம் நான் தான் தாய் மாமாங்கிறதுனால சார் நம்ம ஒரு கவிதை போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையும் போட்டு விட்டேன் நெட்லேருந்து எடுத்து ஸோ நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஆமாம் அந்த பாட்டு தேர்ந்தே இல்லை ஸோ அவ்வளோதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அக்கா அத்தா வந்துருந்தாங்க அத்தா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் கார்டனில் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால அது விஷயமா பேசுறதுக்கு அப்புறம் மாம்பழம் அம்மா அத்தான்னு கொடுத்துட்ருந்தாங்க நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தோம் அரிசி அப்புறம் வீட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அது கொஞ்சம் ரொம்பலாம் கிடையாது கொஞ்சம் தான் அரிசி அப்படி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அம்மா கையில் வச்சுருந்தா ஒரு 200 ஒரு 500 வச்சுருந்தா ஸோ அதை வச்சு தான் வாங்கிட்டு வந்துருந்தோம் அப்புறம் ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்குங்கிறாங்க ஸோ நான் இதில் நான் இது மாட்டப்படுறேன் அப்படின்னு அந்த ஃப்ரேமை இந்த இடத்துல தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்தோனியார் ஃபோட்டோ இருக்குது எங்கள் அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணலாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் அக்கா காலேஜ் படிக்கும்போது இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணான்னு ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல அந்த ஃபோட்டோ அப்புறம் இதுவுமே அது எங்களுக்கு இப்போ வீடு நாங்கள் புதுசாக கட்டும்போது பால் காய்க்கும்போது வாங்கியிருந்தது இந்த ஃபோட்டோ அப்புறம் அந்த பொம்மை எல்லாமே பாருங்களா இந்த இடத்துல தான் கீழே இதில் தான் ஒரு ஆணி வாங்குறதுக்கு பெரிய கதை ஒவ்வொரு கடை கடையாக ஆணி தாங்கன்னு போய் கேட்க போயிருக்கேன் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம மாட்ட போகிறோம் அப்புறம் யார் ரூமில் மாட்டலாமா அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா இதில் மாட்டினா நம்ம ரூம் மட்டும் தான் இருக்கும் ஸோ அதனால் சரி இதை நம்ம ஹாலிலே மாட்டலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மாட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணி நான் மாட்டிட்டேன் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு இந்த ஃப்ரேமே உனக்கு நல்லா பிடிச்சிருக்கேன் ஒரு ஃபோட்டோ தான் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஃபோட்டோ இருந்துச்சு சரி எனக்கு நான் எப்படி நினச்சோம்னா எங்கள் அம்மா ஃபோட்டோ எங்கள் அக்கா ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோ சேர்ந்துக்கலாம் அப்புறம் இன்னொரு யோசனை நினச்சிருந்துட்டு இருந்துச்சு அப்புறம் நம்மளோட மருமகளும் இவ்வளோ எடுத்த ஃபோட்டோ நாங்கள் 4 ஃபோட்டோ எங்கள் 4 ஃபோட்டோ வச்சு மட்டும் வைக்கிறதுக்கு ஒரு பிளான் எனக்கு இருந்துச்சு ஸோ அதனால் இது கிட்டத்தட்ட வச்சு ஒரு 8 இருக்கும் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிட்டு 9 கிட்ட இருக்கும் ஸோ பார்த்தீங்களா இதுதான் எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ வேறு ஃபோட்டோவே கிடையாது வேறு ஏசு ஃபோட்டோ அப்புறம் இந்த பர்த்டேக்கு அந்த கிஃப்ட் ஃபோட்டோ அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த இதிலலாம் ஃபுல்லோ எந்த இதெல்லாம் மாட்டிட வேண்டியதான் ஸோ அதுதான் ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாப்பா பர்த்டேக்கு ஒரு ஃபோட்டோ இது பண்ணியிருந்தேன் அதுவும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்ததுனால தான் நான் அந்த ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் பேஜில் இது பண்ணியிருந்தேன் ஸோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் இதில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது வள்ளியூரில் தான்
அந்த பாத்திமா மாதா சர்ச் அந்த ஸ்ட்ரீட் தெருவில் தான் அவங்களோட ஸ்டுடியோ இருக்குது. நீ காலையில் தான் ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 9-10 மணி போல தான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஏன்னா எனக்கு சாயங்காலத்துக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இப்படி தான் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி போல தான் ஆர்டர் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 மணி போல கிடச்சிட்டு சாயங்காலத்துக்குள்ளே, 5-5:30 கிடச்சிட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிட்டு, நான் ஒரு 10 மணி தான் மேக்ஸிமம் நான் ஆர்டர் கொடுத்துருப்பேன். அந்த நேரம் ஃபோட்டோ எல்லாமே ஒரு 10:30-11:30 தான் அனுப்பியிருப்பேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா 2:30-3 மணிக்குள்ளெல்லாம் ரெடி ஆகிட்டு, நான் பார்த்தீங்கன்னா பேங்க் முடிச்சு கரெக்டாக ஒரு 3:10 தான் நான் அங்கே பேங்க் விட்டு வந்தேன். ஆனால் ஸ்டுடியோக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் தானே அங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள எனக்கு ஒரு 4 மணி நேரம் அந்த சந்திக்குள்ளே எனக்கு கிடச்சிட்டு பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. எப்போவுமே இப்படி தான் நம்ம இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா 2 நாள் கழிச்சு தான், ஆனால் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா 1 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வேணும் அப்படின்னு யார் கேட்டிருந்தாங்க, ஆனால் எனக்கு இன்றைக்கி வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா பார்த்திங்கன்னா தண்ணி எடுக்க கொடுறாங்க, இனி தான் வீடியோ முடிக்கலன்னா நான் கொண்டு விடுவோம். ஏன்னா தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ 2 மணி நேரம் வர மாட்டேங்க. பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்திங்களா இது 300 ரூபா தான் இதோட ரேட்டு. ஓகே, ஆமா, ஓகே. ஸோ அடுத்ததில் பார்க்கலாம். பாய் சொல்றேன் மம்மி. பாய். ஓகே, பாய் பாய்.